அனைவருக்கும் வணக்கம். அதாவது செல்வம் அதிகரிக்க நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் நிலையாக தங்க, இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது திருக்கொல்லிக்காடு சனிக்கிழமை அன்னைக்கு போய் அந்த சனீஸ்வர பகவானுக்கு திருக்கொல்லிக்காட்டில் 27 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு, அதாவது அந்த கோவிலுக்கு வராத விஐபிகளே கிடையாது, அந்த கோவிலில் அத்தனை விஐபி வர்றாங்க. திருக்கொல்லிக்காடு 27 நல்லெண்ணெய் தீபம், அதாவது அந்த சாமி கோவிலுக்கு போய் சனிக்கிழமைக்கு போய் 27 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கோவிலை வளம் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். என்ன காரணம்னா, அந்த சனீஸ்வர பகவானே, சனீஸ்வர பகவானுடைய குரு யாருன்னா காலபைரவர், அவருடைய காலபைரவருடைய பார்வையில் அந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நிறைய நானே சொல்லியிருக்கேன், நிறைய விஐபிக்கு போயிருக்காங்க. இப்போ அரசியல்வாதிகளுக்கு 2-3 பேருக்கு நானே சொல்லி அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் எனக்கே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குறிப்பு